ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அரங்கநாதருக்கு கோடை உற்சவம் நடைபெற்றதை அடுத்து தாயார் சன்னிதியில் கோடை திருவிழா துவங்கியது. கோடை திருநாளின் முதல் நாள் ஸ்ரீரங்க ரங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கோடை நாலுகால் மண்டபம் அடைந்தார். பின்னர் மல்லிகை, ரோஜா உள்ளிட்ட பூக்களையும் பின்னர் மலர் போர்வையால் அலங்கரிக்கப்பட்டு ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். பின்னர் இரவு வீணை வாத்தியத்துடன் மூலஸ்தானத்தை சென்றடைந்தார். ஆனால் கொரோனா காரணமாக பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.